ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு தினமும் காலையில் தூங்கி எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்லும் வரை பாராயணம் செய்ய வேண்டிய எளிமையான ரெண்டு வரி ஸ்லோகங்கள், அதாவது நித்திய பாராயண ஸ்லோகங்கள் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுவோம். நாம் காலையில் கண் விழிக்கும் முதல் இரவு படுக்கும் வரை ஒவ்வொரு செயல்களையும் கடவுளை வணங்கி துவங்க அது தடையின்றி வெற்றியாக முடியும் என்பதில் ஐயமில்லை. அந்த தினமே நல்ல மகிழ்ச்சியுடன் புத்துணர்ச்சியாக இருப்பது போல் இருக்கும். வீட்டில் இருக்கும் பெண்கள் இவ்வாறு செய்ய குடும்பமே குதூகலமாக மாறும் என்பதில் ஐயமில்லை. இது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருமே சொல்ல எளிமையான ரெண்டு வரி ஸ்லோகங்கள் தான். இதில் சில உங்களுக்கே கூட தெரிந்திருக்கலாம். நான் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ரெண்டு முறை சொல்றேன். நம்ம பதிவுக்குள்ள போகலாம். காலை தூங்கி எழுந்ததும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம். காலையில் எழுந்ததும் யாரையும் அல்லது எதையும் காணும் முன் முதலில் நம் திறந்த உள்ளங்கைகளை ஒன்றாக வைத்து பார்த்து இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். பிரபாத ஸ்லோக. கராகிரே வசதே லக்ஷ்மி, கரமத்யே சரஸ்வதி, கரமூலே ஸ்திதா கௌரி, பிரபாத்தே கரதர்ஷனம். இது இப்படியும் சொல்லலாம். கராகிரே வசதே லக்ஷ்மி, கரமத்யே சரஸ்வதி, கரமூலேத்து கோவிந்த, பிரபாத்தே கரதர்ஷனம். கராகிரே வசதே லக்ஷ்மி, கரமத்யே சரஸ்வதி, கரமூலே ஸ்திதா கௌரி, பிரபாதே கரதர்ஷனம். கராகிரே வசதே லக்ஷ்மி, கரமத்யே சரஸ்வதி, கரமூலே து கோவிந்த, பிரபாதே கரதர்ஷனம். இந்த ஸ்லோகம் நம் உள்ளங்கையில மறைந்துள்ள தெய்வீக சக்தியை விளக்குகிறது. உள்ளங்கையில் மேல் பாகத்துல லக்ஷ்மியும் நடுபாகத்துல சரஸ்வதியும் கீழ்ப்பகுதியில கௌரியான பார்வதியும் கோவிந்தன் சொல்ற போது மகாவிஷ்ணுவும் வாசம் செய்கிறார்கள். தினமும் காலை எழுந்ததும் நம் உள்ளங்கையை பார்த்து இந்த ஸ்லோகத்தை சொல்ல செல்வத்தை தரும் லக்ஷ்மியையும் ஞானத்தை தரும் சரஸ்வதியையும் சௌபாகியம் நல்கி காக்கும் விஷ்ணுவையும் பார்வதி தேவியையும் தரிசிக்கலாம். இதனால் அந்த நாள் முழுவதும் பிரச்சனை இல்லாமல் மகிழ்ச்சியாக அமையும். இப்ப தூங்கி முழிச்சுண்டாச்சு. படுக்கையிலேருந்து இறங்கி கால் பூமியில வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பார்க்கலாம். பிரபாத பூமி ஸ்லோக. படுக்கையிலிருந்து இறங்கும் முன் கால் தரையில பூமியில படுறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஸ்லோகம். சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே. சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே. சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே. ஓ பூமி தாயே, சமுத்திரத்தை ஆடையாகவும் மலைகளை தன் உடலாகவும் கொண்ட பூமி தேவியே, ஸ்ரீ விஷ்ணுவின் மனைவியான நான் உன்னை வணங்குகிறேன். என் கால்களால் உன்னை தொட்டதற்கு என்னை மன்னியுங்கள் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். அடுத்தது சூரியோதய ஸ்லோகம், சூரிய நமஸ்கார ஸ்லோகம். சூரியோதய ஸ்லோக. பிரம்மஸ்வரூபம் உதயே மத்யாஹ்னேது மகேஸ்வரம் சாஹம் தியாயேத் சதா விஷ்ணும் த்ரிமூர்த்திம் ச திவாகரம். பிரம்மஸ்வரூபம் உதயே மத்யாஹ்னேது மகேஸ்வரம் சாஹம் தியாயேத் சதா விஷ்ணும் த்ரிமூர்த்திம் ச திவாகரம். பிரம்மஸ்வரூபம் உதயே மத்யாஹ்னேது மகேஸ்வரம் சாஹம் தியாயேத் சதா விஷ்ணும் த்ரிமூர்த்திம் ச திவாகரம். அடுத்தது குளிக்கும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம். இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸ்நான ஸ்லோக. ஆறு, குளம், கிணறு, பாத்ரூம் என எங்கு குளித்தாலும் சரி, அங்கே நதி தேவதைகளை அழைக்கும் வகையில் ஒரு எளிமையான ஸ்லோகம் தான் இது. கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, நதி தேவதைகளே, நான் நீராடும் இந்த ஜலத்தில் எழுந்தருளுங்கள். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். இந்த ஸ்லோகத்தை சொல்லி குளிப்பவர்களுக்கு பாலைவனத்துக்கே சென்றாலும் தாகம் தீர்க்க தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது நமஸ்கார ஸ்லோகம், இறைவனை வணங்கும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம். துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ச சகா துவமேவ துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ துவமேவ சர்வம் மமதேவ தேவ.
त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बंधुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बंधुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव பகவானே, நீயே எனக்கு தாய், நீயே எனக்கு தந்தை, உறவும் சுற்றமும் நீயே, உற்ற நண்பனும் நீயே, கற்கும் கல்வியும் நீயே, சேர்க்கும் செல்வமும் நீயே, அனைத்துமாய் ஆன எந்தன் ஆதிதேவனும் நீயே, எனக்கு எல்லாமே நீதான் அப்பா அப்படின்னு அற்புதமான ஸ்லோகம். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். அடுத்தது திருநீறு தரிக்கும் போது, அதாவது விபூதி இட்டு கொள்ளும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் பஸ்ம தாரண ஸ்லோக. ஸ்ரீகரம் ச பவித்ரம் ச ஷோக ரோக நிவாரணம் லோகே வசீகரம் பும்சம் பஸ்மம் த்ரைலோக்ய பாவனம். ஸ்ரீகரம் ச பவித்ரம் ச ஷோக ரோக நிவாரணம் லோகே வசீகரம் பும்சம் பஸ்மம் த்ரைலோக்ய பாவனம். ஸ்ரீகரம் ச பவித்ரம் ச ஷோக ரோக நிவாரணம் லோகே வசீகரம் பும்சம் பஸ்மம் த்ரைலோக்ய பாவனம். விபூதியை நாம் பயன்படுத்துவதற்கு பல காரணங்கள் இருக்கு. விபூதி என்பது சக்தியை வழங்குகிறது. நமது உடலின் சக்தி ஓட்டத்தை வழி நடத்தவும் கட்டுப்படுத்தவும் விபூதி நமக்கு உதவியாக இருக்கிறது. இது நம் நிலையற்ற தன்மையையும் நமக்கு நினைவூட்டுகிறது. முடிவில் எல்லாமே பிடி சாம்பல் தான் என்பதை உணர்த்துகிறது. இது மங்களகரமானது மற்றும் புனிதமானது மற்றும் துக்கத்தையும் நோய்களையும் தடுக்கிறது. சாம்பல் இந்த உலகில் மனிதர்களை அடக்கி மூன்று உலகங்களையும் தூய்மைப்படுத்துகிறது. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். அடுத்தது உணவு உண்பதற்கு முன் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் போஜன பூர்வ ஸ்லோகாக. பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிஹி பிரம்மாக்ன பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினக. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினக. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினக. அகம் வைஷ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதக பிராணாபான சமாயுக்தக பச்சாம் எண்ணம் சதுர்விதம். அகம் வைஷ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதக பிராணாபான சமாயுக்த பச்சாமியன்னம் சதுர்விதம். அகம் வைஷ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதக பிராணாபான சமாயுக்தக பச்சாமியன்னம் சதுர்விதம். முதல் ஸ்லோகம் அனைத்தும் பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது உண்ணலும் உனதே, உயிர்த்தலும் உனதே, உடலுயிர் மனமெல்லாம் உனதே, எண்ணலும் உனதே, இச்சையும் உனதே, என் செயல் பயனெல்லாம் உனதே அப்படின்றது பொருள். உயிரின் நெருப்பாக மாறி அனைத்து உயிரினங்களின் உடலிலும் நான் நுழைந்து மேல் நோக்கி மற்றும் கீழ் நோக்கிய மூச்சிலும் கலந்து நான்கு வகையான உணவுகளை நான் ஜீரணிக்கிறேன் அப்படின்றது இரண்டாவது ஸ்லோகத்தோட பொருள். இது ரெண்டுமே பகவத்கீதால உள்ள ஸ்லோகம். இது நன்றாக பசி எடுத்து உணவு உட்கொள்ளவும் நன்றாக ஜெரிமானமாகவும் சொல்லப்படுறது. அடுத்தது மூன்றாவதாக அன்னபூர்ணி ஸ்தோத்திரம். இந்த ஸ்லோகத்தை தினமும் ஜபித்து வர அன்னபூர்ணி தேவியின் ஆசீர்வாதத்தை பெறலாம். வாழ்நாள் முழுவதும் உணவும் நீரும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கிடைக்கும். அதனால் இந்த ஸ்லோகத்தை உணவு உண்பதற்கு முன் சொல்லலாம். அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர பிராண வல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகீச்ச பார்வதி. அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர பிராண வல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகீச்ச பார்வதி. அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர பிராண வல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகீச்ச பார்வதி. இந்த ஸ்லோகத்துல ஒரு பரிபூரணம் காணப்படுறது. முதல் வரியில அன்னம் சம்பூர்ணமாக உள்ள தாயே, ரெண்டாவது வரியில எப்பொழுதும் முழுமையாக நிறைந்த ஜெகதம்பாவே, மூன்றாவது பாதத்துல சங்கரனின் உயிர்
உயிருக்குயிரான பிரியமான தேவியே அப்படின்னு நான்காவது பாதத்துல ஹே பார்வதி ஞான வைராகியங்கள் பெரும்படியாக எங்களுக்கு பிக்ஷையளி அம்மா அப்படின்னு பொருள் பொதிஞ்சிருக்கு இந்த ஸ்லோகத்துல. அதாவது நாமே சம்பாதித்து சமைத்து சாப்பிடுகிறோம் என்ற கர்வம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். அம்மா போட்ட அன்னம் என்ற பாவனை வாத்சல்யத்தையும் மாதுரியத்தையும் சேர்த்து அமிர்த குணத்தை அளிக்க வல்லது. அதே போல் உலகங்களையெல்லாம் பெற்ற தாயான ஜகதம்பாள் அன்னை பராசக்தி ஒவ்வொரு நாளும் உணவு உண்ணும் முன்பு நம் நினைவுக்கு வருவதால் அம்மாவின் வாத்சல்ய உணர்வை வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்க முடியும். நாம் நினைவு வைத்திருக்க வேண்டும் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். காசி கஷேத்திரத்துல அன்னபூர்ணி உணவு பரிமாறுவதாகவும் ஈஸ்வரன் பெறுவதாகவும் நம்ம படங்கள்ல பார்த்திருப்போம். இதுல பொதிந்துள்ள அர்த்தம் என்னன்னா, இயற்கையிலிருந்து தயாரான உணவை ஆகாரத்தை முதலில் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பித்து விட்டு அதன் பின் நாம் உண்ண வேண்டும், சாப்பிட வேண்டும் அப்படின்றத இது உணர்த்துறது. மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். அதனால் உணவு உண்பதற்கு முன்பு அவசியம் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். அடுத்தது, த்வதீயம் வஸ்து கோவிந்த துப்பியமேவ சமர்ப்பயே கிருஹாண சுமுகோ பூத்வா பிரசீத பரமேஸ்வர. த்வதீயம் வஸ்து கோவிந்த துப்பியமேவ சமர்ப்பயே கிருஹாண சுமுகோ பூத்வா பிரசீத பரமேஸ்வர. த்வதீயம் வஸ்து கோவிந்த துப்பியமேவ சமர்ப்பயே கிருஹாண சுமுகோ பூத்வா பிரசீத பரமேஸ்வர. ஓ கோவிந்தா, உனது பொருட்களை நான் உனக்கு வழங்குகிறேன். ஓ ஈஸ்வரா, நீ அதை ஏற்றுக்கொண்டு என்னில் மகிழ்ச்சி அடைவாயாக. என்னிடம் இருப்பதெல்லாம் உனக்கே சொந்தம், அதையெல்லாம் நான் உன்னிடமே ஒப்படைக்கிறேன். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். அருமையான ஸ்லோகம். அடுத்தது, சாப்பிட்ட பிறகு சொல்ல வேண்டிய ஸ்லோகம், போஜனாந்தர ஸ்லோக. அகஸ்தியம் வைணத்தேயம் ச ஷமீம் ச படபாலனம் ஆகார பரிணாமார்த்தம் ஸ்மராமி ச விருகோதரம். அகஸ்தியம் வைணதேயஞ்ச ஷமீஞ்ச படபாலனம் ஆகார பரிணாமார்த்தம் ஸ்மராமி ச விருகோதரம். அகஸ்தியம் வைணதேயஞ்ச ஷமீஞ்ச படபாலனம் ஆகார பரிணாமார்த்தம் ஸ்மராமி ச விருகோதரம். இந்த ஸ்லோகம் நல்ல ஜெரிமானத்திற்கு உதவுறது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது, சாப்பிட்ட பிறகு கடிகார திசையில், அதாவது கிளாக் வைஸ்ல இடது கையால் வயிற்று தடவிக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது, விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம், சந்தியா தீப தர்ஷன ஸ்லோக. தீபஜோதி பரபிரம்ம தீபஜோதி ஜனார்தனக தீபோ ஹரத்துமே பாபம் தீபஜோதி நமோஸ்துதே. தீபஜோதிர் பரபிரம்மா தீபஜோதிர் ஜனார்தனக தீபோ ஹரதுமே பாபம் தீபஜோதிர் நமோஸ்துதே. தீபஜோதி பரபிரம்மா தீபஜோதிர் ஜனார்தனக தீபோ ஹரதுமே பாபம் சந்தியா தீப நமோஸ்துதே. ஜோதி வடிவமான தீபமே பிரம்மா, அதுவே விஷ்ணு, அந்த தீபமே ஈசன். காலை மாலை இருவேளையும் எவர் வீட்டில் விளக்கு ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் உள்ளவர்களின் பாபங்கள் நீங்குகின்றன. அப்படிப்பட்ட அருள் நிரம்பிய தீபலக்ஷ்மியை நான் வணங்குகிறேன். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். சுபம் கரோத்தி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதக சத்ரு புத்தி விநாசாய தீபஜோதி நமோஸ்துதே. சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதா சத்ரு புத்தி விநாசாய தீபஜோதி நமோஸ்துதே. சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதக சத்ரு புத்தி விநாசாய தீபஜோதி நமோஸ்துதே. எல்லா சுபகாரியங்களும் தடையின்றி நடக்கவும் எதிரி பயம் விலகவும் உடல் நலம் சிறக்கவும் பொன் பொருள் சேரவும் அருள் புரியும் தீபலக்ஷ்மியே, எங்கள் அறிவாற்றல் இருளின்றி பிரகாசிக்கவும் அருள் செய்யும் உன்னை நான் துதிக்கிறேன். ஐஸ்வர்யத்தையும் செழிப்பையும் நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் புத்தியின் எதிரியை அழிப்பவளாகவும் விளங்குபவளை நான் வணங்குகிறேன். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். அடுத்தது, தூங்க போவதற்கு முன் சொல்ல வேண்டிய ஸ்லோகம், நித்ரா ஸ்லோக. கெட்ட கனவுகளை விரட்ட சொல்ல வேண்டிய ஸ்லோகம். ராமம் ஸ்கந்தம் ஹனுமந்தம் வைணதேயம் விருகோதரம் ஷயனே யக ஸ்மரேநித்யம் துஸ்வப்னஸ்தஸ்ய நஷ்யதி. ராமம் ஸ்கந்தம் ஹனுமந்தம் வைணதேயம் விருகோதரம் ஷயனே ய ஸ்மரேநித்யம் துஸ்வப்னஸ்தஸ்ய நஷ்யதி. ராமம் ஸ்கந்தம் ஹனுமந்தம் வைணதேயம் விருகோதரம் ஷயனே ய ஸ்மரேநித்யம் துஸ்வப்னஸ்தஸ்ய நஷ்யதி.
ராமா ஸ்கந்தா என்னும் சுப்பிரமணியர், ஹனுமந்தா வைணதேயா என்னும் கருடன், பீமன் ஆகியோரை தினமும் படுக்கைக்கு செல்வதற்கு முன் பிரார்த்தனை செய்ய கெட்ட கனவுகள் வராமல் நிம்மதியான தூக்கத்தை உறக்கத்தை தரும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தோட பொருள். கடைசியாக நாம் மன்னிப்பு கோரும் அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம். அபராத சஹஸ்ராணி கிரியந்தேகர் நிஷம் மயா தாசோயமிதிமாம் மத்வா க்ஷமஸ்வ பரமேஸ்வர. அபராத சஹஸ்ராணி கிரியந்தேகர் நிஷம் மயா தாசோயமிதிமாம் மத்வா க்ஷமஸ்வ பரமேஸ்வர. அபராத சஹஸ்ராணி கிரியந்தேகர் நிஷம் மயா தாசோயமிதிமாம் மத்வா க்ஷமஸ்வ பரமேஸ்வர. நான் தினமும் ஆயிரக்கணக்கான குற்றங்களை செய்கிறேன், பரமேஸ்வரா தயவு செய்து என்னை உனது அடியாராக கருதி என்னை மன்னியுங்கள். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். பரமேஸ்வரான்றதுக்கு பதில மதுசூதனான்னு வரும் இந்த ஸ்லோகத்துல. அடுத்தது, கரச்சரண கிருதம்வா கர்ம வாக்காயஜம்வா ஸ்ரவண நயனஜம்வா மானசம் வாபராதம் விஹிதம் அவிஹிதம்வா சர்வமேதத் க்ஷமஸ்வ சிவசிவ கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ. கரச்சரண கிருதம் வா கர்ம வாக்காயஜம் வா ஸ்ரவண நயனஜம் வா மானசம் வாபராதம் விஹிதம் அவிஹிதம் வா சர்வமேதத் க்ஷமஸ்வ சிவசிவ கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ. கருணையுள்ள மகாதேவா, ஓ சம்பு, உனக்கே வெற்றி. நான் எனது கை, கால், வாக்கு, உடல், செயல்கள், காது, கண், மனம் அல்லது செய்யாத விதிக்கப்பட்ட செயல்கள், இன்னும் செய்யும் தடைப்பட்ட செயல்கள் மூலம் என்னால் செய்யப்பட்ட அனைத்து தவறுகளையும் மன்னியுங்கள் மகாதேவா அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். நாம கடைசியா பார்க்க போறது, அனைவரும் அறிந்ததாக கூட இருக்கலாம், எந்த பூஜையும் சம்ஸ்காரங்களும் அவற்றின் முடிவில் நாம் ஆத்மார்த்த சமர்ப்பணத்தை இறைவனிடம் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லோகம். விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தின் முடிவில் வருகின்றதும் அதே ஸ்லோகம் தான். காயேன வாச்சா மனசேந்திரேர்வா புத்தியாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா ப்ரக்ருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. என்னுடைய உடலாலோ, வாக்கினாலோ, மனதினாலோ, இந்திரியங்களினாலோ, அறிவினாலோ, ஆத்மாவினாலோ, இயற்கையான குண விசேஷத்தினாலோ ஏதேதை செய்கின்றேனோ அவை அனைத்தையும் பரமபுருஷனாகிய நாராயணனுக்கே சமர்ப்பிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். இது ஒரே பதிவா போட்டா மிக நீண்டதா இருக்கிறதுனால ரெண்டு பதிவா. இது முதல் பதிவு, இன்னொரு பதிவு அடுத்தது வரும். இதனால் பயன்பெற்றவர்கள் இதை பகிரவும், தங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். ஸ்ரீ குருபியோ நமஹ. நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.